அதனால் இனிமேலும் 21ஆம் நூற்றாண்டு வந்துவிட்டது. நானும் வந்திருக்கிறேன். நான் செயின்ட் பீட்டரில் இருந்து சொந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன். இவர்கள் அங்கு யூத சமயத்திலே ஆடிய இதே கேம். அங்கும் இவர்களால் படாத பாடுபட்டு இயேசு பிரானை கொன்று செயின்ட் பீட்டரை கொன்று அதற்கு பிறகு இவர்கள் தான் பொய் என்றே நிரூபித்து விட்டது. கடவுள் நிறால் யூதர்கள் மொத்தமாக அழிந்தது அந்த சமயம். அதே போல சமணர்லாம் பௌத்தர்லாம் இங்கே வந்தாங்க. நான் சம்பந்தராகவும் தான் திரும்ப அதே கிளாஷ் மோதல். அப்போ சாமண இப்போ சமண மதம் அழிஞ்சு போச்சு, இந்தியாவில் புத்த மதம் அழிஞ்சு போச்சு, திரும்பவும் சைவம் இதெல்லாம் பழைய மதம் தான். இந்த சமணர்லாம் பௌத்தர்லாம் இருந்து இவங்க தான் இந்து சமயத்தை ஒட்ட ஒட்ட ஓச்சி வச்சுருந்தானுங்க 1000 வருஷம். இவங்களே தான் மீண்டும் 1300 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணிட்டேன், அழகர பிராமின்லாம் மெதுவாக இந்த பக்கம் வந்து ஜனங்களுக்கு மறதி இருக்கும்ல, மெது மெதுவாக மறந்துடுவாங்க. இதை மறந்துட்ட உடனே இந்துடான்றான். இப்போ ஏமாறாதீங்க, அதுக்காக சொல்ல வரேன். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, நானும் நன்றி சொல்லி அண்ணன் திரும்ப இப்போ அமைச்சு இதையெல்லாம் தொகுத்து கொடுக்க வைக்கிறாயே ஆண்டவனே, உனக்கு எனக்கு இது நன்றி. இல்லைண்ணா இன்னும் இந்த சமுதாயம் ஏமாறோம், இன்னும் யாருமே இந்த சப்ஜெக்டை தொடரல, நான் தான் ஃபஸ்ட்டு தொடறேன். எனக்கு பெரிய வெற்றி, பெரிய அளவில் பரவதோ பரவலி, ஆனால் உண்மையை உடச்சிட்டேன். அதுக்கு தேவையான இது வச்சு அழிச்சிட்டேன். அது கிராக் ஆகி அதுக்கப்புறம் பொறுமையாக சுக்குநூறாக ஆகும். அதனால் அதுக்கு இறைவன் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறேன்.